வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்க, இந்த அனுபவ ஜோதிடம் .com வெப்சைட் படிக்கிறவங்க, அதே போல் நம்ம நிர்வாண உண்மைகள் வலைப்பூ படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் இந்தியா 2000, தேசக்கனவுகள், மாநில கனவுகள், இந்த வார்த்தைகள்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. அதாவது நதிகளை இணைக்கணும், அந்த நதிகளை இணைப்பதற்கு தேவையான அந்த நிதி ஆதாரங்களை திரட்டணும், அதான் வந்து கான்செப்ட். இந்த திட்டம் எப்படி உருவாச்சு, அது என்ன கதை, இது வந்து முகநூலில் தொடர் பதிவுகளாக இது வரலாறு அப்படின்ற ஹேஷ்டேக்கில் போட்டுக்கிட்டே வந்தேன். 86 to 98, 12 வருஷம், எல்லாம் வந்து ரீட்டைல் ப்ராசஸ். 98ல் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 200 பிரதிகள் இந்த தேச கனவுகள் திட்டத்தோட 5 அம்சங்கள், இதை ஏன் செய்தாகணும், அதுக்குண்டான லாஜிக், இதை செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி, அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால் வந்து ரோனியோ போட்டு, அப்போ வந்து ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர் வந்து ஜிஎம்சி பாலயோகி, அப்போ வந்து வாஜ்பாய் தலைமையில் கூட்டணி அரசாங்கம் நடக்குது போல், அவங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் பார்சல், இந்த மாதிரி இந்த திட்டம், இது வந்து 86லேயே ஸ்பார்க்காச்சு, 92லேயே வந்து ஜனசக்திங்கிற ஒரு ஏட்டில் பப்ளிஷ் ஆயிடுச்சு, இது வந்து அன்னிலிருந்து வந்து ரீட்டெயிலாக நான் வந்து இந்த பிரதமர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் முதல்வர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அனுப்பிக்கிட்டு வரேன் ரீட்டெயிலாக. ஆனால் ஒரு மன்னன் நடக்கிறாப்புல இல்லை, அதனால் இந்த பிரதிகளை ஆளுங்கட்சி கூட்டணி எம்பிக்களுக்கு இதை சேர்ப்பித்து இதன் மீது ஒரு சிறு விவாதம் நடக்கும்படி செய்யுங்கள், இப்படி கவரிங் லெட்டரில் ரிக்வெஸ்ட் பண்ணி அதை பார்சலாக அனுப்பிட்டேன், நோ ரெஸ்பான்ஸ். அதே பார்த்து 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 அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வரும்போது நான் வந்து இங்கே தெலுங்கு தேசம் கட்சிக்கு பூத் ஏஜெண்ட்டாக உக்காந்தேன், அப்போ வந்து ஒரு பாஸ் கொடுப்பாங்க, அது அப்படியே கடந்தது. ஒரு நாள் அதை பார்த்ததும் ஐடியா ஸ்பார்க் ஆகி நாம் வேலை பார்த்தவர் வந்து ஜெயிச்சுட்டார் எம்பியா, அவர் பேர் வந்து ராமகிருஷ்ணா ரெட்டி, அவருக்கு வந்து ஒரு லெட்டர், ஆர்டினரி போஸ்ட்டு தான், இது மாதிரி நான் உங்கள் கட்சிக்காகலாம் வேலை செய்திருக்கேன் பாஸ், இந்த மாதிரி பார்சல் அனுப்பியிருக்கேன், அது வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஆஃபீஸில் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அவர் வந்து விசாரிச்சாரா இல்லை ஏதாச்சும் லெட்டர் கிட்டர் அனுப்புனாரா நமக்கு தெரியாது, நமக்கு ஒரு லெட்டர் வந்தது லோக்சபா ஸ்பீக்கர் ஆஃபீஸ்லேருந்து, ரெஃபர் டு யுவர் லெட்டர் டு எம்பி ராமகிருஷ்ணா ரெட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரி ஏதோ பார்சல் அனுப்பணுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வந்து சேரலைன்னு அடங்கோ. சரி, உடனே அந்த பழைய ரசீதெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அங்கே வந்து ஆப் வச்சிட்டாங்க, இது நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து கேட்கணும், அப்போ தான் வந்து நாங்கள் அந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி எல்லாம் கொடுப்போம், அந்த காலம் கடந்துருச்சு அதனால் தர முடியாது. சரி, அப்போ வந்து நமக்கு இந்த கன்சியூமர் ஆக்டெல்லாம் கொஞ்சம் ஐடியா, அதனால் கன்சியூமர் ஆக்ட் படி சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம், உடனே இவன் விட்றாப்பில் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க, அதை வச்சு மறுபடி ஸ்பீக்கர் ஆஃபீஸ்க்கு அனுப்புனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லெட்டர் வருது, என்ன, வி கேன் நாட் லொக்கேட் யுவர் பார்சல்,
காணாமல் போயிருச்சுடாங்கிறான். அதான் மேட்ரு. சரி, உடனே வந்து அதுவும் அதில் என்னடா மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு பிரதி அனுப்புங்க, தேவையான பிரதிகளை நாங்களே தயாரித்து எம்பிங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்தது. சரி, இது எதோ நல்லா தான் இருக்குன்னு மறுபடி அடி எப்படிடா பரதப்பட்டான்னு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி வச்சோம். அது இன்றைக்கு வரைக்கும் தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு காலகட்டத்தில் வந்து அது திருப்பி அனுப்ப சொல்லி போஸ்டேஜுக்காக ஒரு 50 ரூபா போ இது செக் அனுப்பிச்சேன். அதையும் கண்டுக்கிடலை. இப்படி இது அந்த இடத்துல வந்து அது டெட்லாக் ஆகிருச்சு, அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அது என்ன சொல்கிறது, சங்கல்ப பலம், நம்ம சங்கல்ப பலம்லாம் வேலை செய்து ஜிஎம்சி பாலயாகி பாவம் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் டெப்டி ஸ்பீக்கர் தான் ஸ்பீக்கர், அவருக்கு கொஞ்ச நாள் ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து மணி ஆர்டரே அனுப்பிச்சேன், 50 ரூபா. ஐயா சாமி, நீ கொடுக்காட்டி போகுது, நீ பிளான் காப்பியை ரிட்டன் பண்ணிடு, நானே ஜெராக்ஸ் எடுத்து பையில் போட்டு தில்லிக்கு வந்து எம்பிங்களுக்கு கையில் கொடுத்துட்றேன். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டு ஊற போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரு பக்கம். இப்போ இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து சந்திரபாபு நாயுடு, அவருடைய கட்சியை சேர்ந்தவர் தான் ஜிஎம்சி பாலயோகி. அதனால் இப்படி சந்திரபாபு நாயுடை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பாலயோகிக்கு சொல்லுங்கள், அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அது போயிட்டே இருக்குது. போயிட்டுருக்கும்போது அது தெரிஞ்ச கதை தானே, நோ ரெஸ்பான்ஸ். அப்படி இருக்கும்போது சரி, இங்கே ஏழை இவன், இது ஃப்ரீ சர்வீஸ் தானே, அதனால் இவன் கமிட் ஆக மாட்டேங்கிறான், இவனை எப்படியாச்சும் கமிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து யூசர் சார்ஜ் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறார் சந்திரபாபு நாயுடு. அரசாங்க மருத்துவமனையில் தர்மாஸ்பத்திரியில் யூசர் சார்ஜ் 2 ரூபா. அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னடான்னா, டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் வந்தால் நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கு ஃபெசிலேட் பண்ணத்தான் இந்த யூசர் சார்ஜ் அப்படின்னார். சரி, இன்னும் உடனே அப்போ வந்து நிறைய கடன் வேற. இப்போ இந்த சந்திரபாபு நாயுடு மோடி எல்லாம் வந்து ஒரே கேட்டகரி விளம்பரம், அவ்வளோதான், அங்கே மேட்ரு ஒன்றுமே இருக்காது. அப்படி மாநிலமே திவால் நிலைமை, அது எந்த அளவுக்கு போயிடுச்சிடான்னா, தினசரி வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவார், இன்றைக்கி இவ்வளோ தான் செக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால் அதை இதை கிளப் பண்ணி நக்கல் அடித்து ஒரு 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்பிச்சேன். நீங்கள் எல்லாத்துக்கும் யூசர் சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாப்புல இருக்குது, ஜனங்கள் போடுற லெட்டருக்கும் நீங்கள் வந்து யூசர் சார்ஜ் கலெக்ட் பண்ணுவீங்க போல். அதே போல் இப்போ வந்து ஸ்டேட் ஃபைனான்சியல் பொசிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, ஸ்டாம்பு காய்ச்சும் காசு இருக்கா இல்லையா தெரியல, அதனால் இந்த 10 ரூபா செலவுக்கு வச்சுக்கிட்டு என்னுடைய மனுவுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு மணி ஆர்டர் அனுப்பிச்சேன். அதுவும் கொய்யாலை அவனும் விவரம் புரியாதவன் சீலை போட்டு வாங்கிட்டான். சரி, இப்போ வந்து இது பெய்டட் சர்வீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் உடனே வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரமில் கேஸை போட்டேன். இப்போ தான் வந்து அஃபிடவிட்டு அது இதுன்னு நிறைய இம்சிங்க, அந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கன்சியூமர் ஆக்ட் 1987 படி சிஎம்ஓக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு அங்கேருந்து பதில் வரலை, அதெல்லாம் பேஸ் பண்ணி இங்கே கேஸை கொடுத்துட்டேன். அது என்ன ஆகுதுன்னா, வார்த்தா அப்படின்னு ஒரு தெலுங்கு டெய்லி, செம்ம சர்க்குலேஷன் அப்போ, அதில் வந்து மெயின் எடிஷனில் பப்ளிஷ் ஆகுது அந்த நியூஸ். இது மாதிரி முதல்வர் அலுவலகத்தின் மீது நுகர்வோர் மன்றத்தில் புகார் அப்படின்னு, அதை பார்த்துட்டு இந்த ஆயுத பிள்ளைக்கு வாய்ப்பை குத்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வருது சிஎம் ஆஃபீஸிலிருந்து. இந்த மாதிரி உங்களுடைய ஆலோசனைகளை உரிய வகையில் பயன்படுத்தி கொள்கிறோம்
அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் ராஜசேகர் ரெட்டி வரார். வந்ததும் வந்து இது வந்து நம்ம ஊற போட்டால் வேலைக்கு ஆகாது, இது ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்கணுன்னு. அப்போ வந்து அந்த சாகுமறை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன். அது நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா அந்த அது 14 நாட்கள் தொடர்ந்தது. வந்து பார்த்தவன்லாம் யாரான்னா பர்சனலாக நம்ம தெரிஞ்சவன் தான். நம்ம ஜனங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து எட்டாது. அதாவது வந்து நம்ம ஜனங்க வந்து எப்படின்னா சக்கரை விலை ஏறிடுச்சா வேலைக்காரிக்கு ஒரு காப்பியை குறைச்சிரு அவ்வளோதான். அதான் இவங்க திங்கிங் லெவல். சரி போட்டோம். அது வந்து அப்போ எஸ்ஐ வர்றார். எஸ்ஐ வந்து எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா, இது வந்து நாங்கள் வந்து இந்த எஸ்பிக்கு நாங்கள் ரிப்போர்ட் அனுப்புவோம். எஸ்பி வந்து சிஎம் ஆஃபீஸுக்கு அனுப்பிடுவார், உனக்கு அதெல்லாம் பதில் வரும், நீ ஒன்றும் கண்டுக்காத, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி ட்ராப் பண்ண வச்சிட்டார். சரி ஓகே. இது இந்த நியூஸ் வந்து 14 நாளும் வந்துக்கிட்டே இருக்குது, கவர் ஆகிட்டே இருக்குது. அப்போல்லாம் மீடியா இந்த அளவுக்கு மோசம் இல்லை, வந்துட்ருக்கு. சரி அதுக்கப்புறம் வந்து நான் சிஎம் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணுறேன், இது மாதிரி விஷயம் அப்படின்னு. அதுக்கு அங்கேருந்து ஏதோ ஒரு பதில் வருது, நீங்கள் போய் கலெக்டரை பாருங்கள், கலெக்டர் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புவார், அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோன்னு. கலெக்டர் போய் பார்த்தா அவர் வந்து டெப்டி கலெக்டரை பார்க்க சொன்னார். டெப்டி கலெக்டர் வந்து ஆர்டிஓவை பார்க்க சொன்னார். அதான் விட்டாமவனுங்க டபேதாரை பார்க்க சொல்லிடுவானுங்க போல், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அங்கே ட்ராப் ஆகிட்டேன். அதுக்குள்ளே வந்து ராஜசேகர் ரெட்டி வந்து நம்முடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 அம்சங்கள் எல்லாமே வந்து ராவா அறகுறையா சம்வாட், அதாவது வந்து சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங், அப்படி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தார். இந்த கூட்டுறவு பண்ணை விவசாயமே வந்து பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி செய்தாருன்னா பார்த்துக்குங்க. அதே போல் இந்த நதிகள் இணைப்புன்னா வந்து ஜலயக்னம்னு கொண்டாந்தார். இப்படி இருந்ததுனால அந்த நேரத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பயங்கரமான ஓவர் ஆக்ஷன். இப்போ அவர் வந்து 9 வருஷம் சிஎம்மாக இருந்தார், இருந்து ஒரு ஆணியும் பிடுங்கலை. ராஜசேகர் ரெட்டி ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த ஆள் வந்து சும்மா லொல்லு பண்ணுறது. சரி இப்போ நம்ம திட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம திட்டத்தோட மினியேச்சர் அதை வந்து ராஜசேகர் ரெட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ இந்த ஆளை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு, அதுக்கு சம்மந்தப்பட்டு என்னென்ன செய்ய முடியுமோ. லோக்கலில் வந்து நாம் ஒரு மேக்சின் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போது, இந்தியன் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்னு. அதில் வந்து காராசாரமாக சந்திரபாபு நாயுடு கிளி கிளின்னு கிளிக்கிறது, ராஜசேகர் ரெட்டினுடைய திட்டங்கள், கூடவே நம்முடைய திட்டங்கள், இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு அப்படி போயிட்டுருந்தது காலம். திடீர்னு வந்து ராஜசேகர் ரெட்டி இறந்து போகிறார், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டு டியூன் பண்ணிக்கிட்டு மறுபடி கோதாவில் இறங்கணும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து இந்த வருடம் மார்ச் மாதம் மூக்கர், அதாவது தெலுங்கானா முதல்வர், அவருக்கு ஒரு 200 பிரதி, சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு 200 பிரதி, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு 200 பிரதி ஒரே நாளில் அனுப்பிச்சேன். ப்ளஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாருக்கு ஒரு 200 பிரதிகள், திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 200 பிரதிகள் அனுப்பியிருக்கேன். இது வந்து லேட்டஸ்ட்டு. இப்போ சென்ட்ரா ஆச்சு, ஆந்திரா ஆச்சு, இப்போ வந்து தமிழ்நாடு பக்கம். இது வந்து நிறைய கைவி ஊற்றியிருக்கிறேன் நான், ஜெயா நாட் ரீச்சபிள் அப்படின்னு அடித்து தேடுங்க, வீடியோ கிடைக்கும், கைவி ஊற்றிருப்பேன். எனக்கே போர் அடிக்குது. ஆக்சுவலாக வந்து கடகலக்னக்காரனுக்கு வந்து பழைய சம்பவங்களை தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குமா, வரலாறு எழுதணும்னா வந்து கடகலக்னக்காரனை போடணும். நமக்கு வயசாகுது, அதுவும் பாருங்கள் 86 ஆரம்பிக்குது, இப்போ 2017. மனிதர்களுடைய
மெமரிங்கிறது வந்து ரொம்ப டிஃபெக்டிவ். இது இப்போ இன்னும் லேட்டஸ்ட்டாக பார்த்தா நவம்பர் 10ஆம் தேதி திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் மதுரை எம்எல்ஏ பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களின் பெயரன் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும், அதேபோல் கலைஞானி சூப்பர் ஆக்டர் திரு கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வகாபதிகளை சொன்ன இன்றைய காலகட்டத்தில் இந்த அடிமை கூட்டத்தில் அதிமுக அடிமை கூட்டத்தில் ஓரளவுக்கு முதுகெலும்புள்ள நபராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இந்த மூணு பேருக்கும் வந்து ஒட்டுமொத்த திட்டங்களையும் ஒரு 26 பக்கம் எல்லாம் வந்து நாம் வந்து இபுக்காக கூட போட்டிருக்கோம், என் தேசம் என் கனவுன்னு, அதனுடைய ஹார்ட் காப்பி அதை வந்து அனுப்பியிருக்கோம். பார்ப்போம், நானும் ஓயறதா இல்லை. இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு செய்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ ஜனங்களுக்கு வந்து கில்ட்டி அதிகமாயிட்டா கோயிலுக்கு போவான். நாம் வந்து இந்த திட்டத்தை ஆட்சியாளர்கள் பார்வைக்கு கொண்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.